நான் உடம்பு சரியில்லாத போது போன உயிரை சிங்கப்பூருக்கு போயிட்டு கொண்டு வந்தேன். அதுக்கு வந்து நான் கொண்டு வந்த சொல்றதை விட நீங்க தான் கொண்டு வந்தீங்க. அப்ப வந்து நீங்க செஞ்ச அந்த பிரார்த்தனை, அந்த ரதங்கள், மண் சோசம் இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து புரியல. அவ்வளவு அன்பு என்னை எப்படி திருப்பி கொடுக்க எனக்கு புரியல. அப்ப வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு லெட்டர் எழுதிருந்தாங்க. அது வந்து இப்ப நினைச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. தலைவா, நீ வந்து நம்ம வந்து உயிரோடு வந்து ஆக்ட் பண்ணி நீ மகிழ் வைக்கவ வேண்டாம், அரசியலுக்கு வந்து நம்மளை நீ காப்பாற்றுவ வேண்டாம், நீ உயிரோட வந்தா போதும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்த ஒரு அன்பு ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆண்டவன் உங்களுக்குள்ளதான் இருக்கா ஸோ இந்த பயணத்துல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, என்ன எல்லாத்தையும் கீழே இருந்து மேல் வரைக்கும் பார்த்துட்டேன், எல்லாமே ஆண்டவன் காமிச்சிட்டான். கீழே கொண்டு தந்து பணம் பேர் புகழ் எல்லாமே ஒண்ணு என்னுடைய அனுபவம். கனவுல இருக்கிற சந்தோஷம் அது நனவாகும் போது இருக்காது. இந்த கனவுல இருக்கிற சந்தோஷம் நனவாகும் போது இருக்காது. பணம் பேர் புகழ் காதல் கூட அதுக்காக கனவு காணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கனவு தான் அடிப்படை எல்லாத்துக்கும், கனவு காணும். பட் அத கனவு காட்டுறது அச்சீவ்றதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு நியாயமான வழியில தர்மமான வழியில அது அச்சீவ் பண்ண நினைக்கணும். அது அச்சீவ் பண்ணும் அப்படி கிடைக்கலன்னு சொன்னா கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம குறுக்கு வழியில அந்நியாயமா நாம வந்து அந்த வழியில நீங்க கனவு கட்ட பண்ணோம்னா நிம்மதியும் இருக்காது, அது கொஞ்ச நாள் ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடும், மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது.